எல்லா துதி மகிமை உன்னதமான கத்தரை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். கூட வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன். கத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக சேனைகளை கத்த நம்மோடு கூட இருக்கிறார். உயர்ந்த அடக்கலத்தை உடையவர். ஆமென். நம்மை கைவிடாமல் நம்மை உள்ள கைகளில் வரைந்து செயலாற்றுகிறவர். நம்மை கண்ணின் மணி போல தமது கண்ணின் கருவிடத்தை போல தன்னை பாதுகாக்க வல்லவராக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். இவர்கள் கூட நாம் அடுத்து ஜெபக்குறிப்பு கண்ட மனம் சிவம் இருக்கிற ஒரே ஒரு ஜெபக்குறிப்பு தான். இந்த ஜெபக்குறிப்பை நான் இதுவரையில நாம் கத்திரத்து சம்பந்தத்தில் நாம் செவிப்போம். இந்த ஜபகுரிப்பு என்னன்னு சொன்னால் இந்திய தேசத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் நாம் ரொம்ப நாளா அறிந்து கொண்டே இருக்கிறோம். என்ன பார்க்கணும், நிறைய செய்திகள். ஆமேன். பாலிவுட்ல இருந்து பெண் பிள்ளை உலகமாய் தேசத்துல பல காரியங்கள் இந்த நாட்களிலே பொருளாத சத்துவமான அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆகவே தேசத்திலே கத்த சமாதானத்தை தர வேண்டும். தேசத்திலே நடத்துகிற இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடத்த வேண்டும். அதுமாத்தம் இல்ல, வியாதியின் படுகையின் காயம் பல தர்க்கத்தின் மத்தியில் புத்துணர்வின் மத்தியிலே இருக்கிறவர்கள் காயம் இவர்களில் நாம் செவிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நமக்கு இருக்கிற சாந்தி அம்மா அவர்கள் வந்து செவிக்கப்படுகிறேன். ஒவ்வொரு நாளாண்டு நீங்க ஒவ்வொரு பாதுகாத்து என்ன மாட்டேன்.
ஆஸ்பத்திரி வியாதியாக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் நீ கொண்டால் ஒரு வாரம் சொல்லு தட்டாவே மக்களுக்காக சுவாமி அவர்கள் சுமந்து தர வேண்டுமா செவி ஒரு காயப்பட்ட தரும் அவரை தொட வேண்டுமா நாமக்கிறேன் உண்மை நம்பிக்கை கைவிடாமல் பாதுகாத்து வேண்டும் செவிக்கத்தாவே அன்றே எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு பெரியவர்களும் சரியாக இருக்கலாம் இங்க வந்திருக்க ஒவ்வொரு மாலை பிள்ளைகளின் பாடங்கள் ஒவ்வொருவரையும் பிரச்சாரம் ஆசிரியர் சுவாமி அது காயப்பட்ட தரம் எங்களுக்காக அடைக்கிறமான தரம் நீலவா சுவாமி நீங்கள் எங்களுக்கு வாழ்வதற்கு நினைச்சா எதிர்கொஞ்சாக இறங்கி ஆண்டவரே எல்லா இடங்களும் அவர் நம்மை கூப்பிட்டு கவனித்தது கேட்கிற தேவனாக கூட நம் மத்தியில வினோதாவில் இருக்கிறார்கள். ஆகவே இதனால கத்திரம் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை சாட்சியா இந்த விளையாட மத்தியில வந்து பகிர்ந்து கொள்வாங்க. கத்திரத்துக்கு நம்ம நான் விஷயம் பண்றது போன இலக்கு போனதே ரொம்ப கால் வழியில கஷ்டப்பட்டேன். அப்ப ஐயா வந்து சொன்னாரு இசைக்கல்ல 37வது அதிகாரத்துல அது படிக்க சொன்னாரு. அப்ப வீட்டில் படிச்சேன். அப்ப படிக்கிறப்போ எல்லாம் எழுதி பத்தி தான் இருந்தது. அப்ப படிச்சுட்டு சும்மா ஜெபம் பண்ணிட்டு பண்றேன். அப்போ படுக்கிறப்போ என் வயசை கொடுத்தா பாத்ரூம் ஃபர்ஸ்ட் போறப்ப போனேன். அப்ப 2வது போறப்ப போறப்போ கடந்து வந்து எனக்கு மெடிக்கலாம் நான் வந்து போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப சுகபலத்தோட இருந்ததுனால இப்ப ரொம்ப நல்லா இருந்தேன். ஜபத்து வந்து நான் கடந்து எழுதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப வலி இல்லாத நல்லா நடக்கிறேன் நல்லா போறேன். கடவுள் நாம் கரங்களை சகோதரர்கள் சொன்னபடி 21வது தேதி அவர்கள் நடந்து வந்தது எதிர்ப்பு பாதிக்கிட்டார்கள். ரொம்ப தாங்கி நடக்க முடியாம நடந்து வந்தார். வரும்போது தாங்கி நடக்க முடியாம வந்தார். ஆனா அவர் விசுவாசத்துல வேறு நின்றார். சொன்ன வார்த்தை ஆண்டவர் சம்பந்தத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிற போது நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால உங்களுடைய விசுவாசத்தினாலதான் அற்புதம் நடக்கும். நாம விசுவாசிக்கிறது வேண்டிதான் இங்கிருந்து நாங்க வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்க சொல்லதான் முடியும். ஆனால் அதை நிர்வாகம் கொண்டு விசுவாசத்துல வேறு நிற்கும் போது கட்ட நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வளவராக்குறோம். ஆமே நேற்று தினத்துல சகோதரர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க வந்து உடன் வந்திருக்கிற அவனுடைய உறவினர்கள் சகோதரர்கள் அவங்க தூக்கிட்டு தான் நம்ம போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ரொம்ப தாங்கி வந்தார். ஆகவே அந்த வார்த்தை அந்த நாளிலே கர்த்தர் பேசின வார்த்தை 37வது அதிகாரத்தை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் அந்த வசனத்தை போய் வீட்டுல போய் அந்த அதிகார வாசனை சொல்லியிருந்தேன். வாசித்தார்கள் கர்த்தர் அவரது வாழ்க்கையை அற்புதத்தை செய்தார். இன்று நடந்து வருடைய கர்த்தருவை கொடுத்திருக்கிறார். ஆமே உடல் நாம் சீவிக்கிறது எவ்வளவு ஆராய்ந்தோம். ஆமே நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு வைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக்கிறார். ஆமே அந்த அதிகாரத்தை அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ இந்த பாசங்க போனாதான் ஜெபித்தாதான் நடக்குது இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கும். நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும். அதை நீங்கள் சுதந்திரிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்க விசுவாசத்தின் கிரியை பார்த்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராக்கிறார். அற்புதங்களை செய்ய வல்லவராக்கிறார். நிச்சயமாய் செய்ய வல்லவர். அமேன். விசுவாசிக்கிறீங்க நம் ஒன்று சேர்ந்து நிற்போம். கர்த்தர் இந்த இருவரை ஊழியத்தின் எழுப்புதல் ஐக்கியத்தின் மூலியமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய வல்லவராக்கிறார். அமேன். எழுப்புதலை கர்த்தர் கட்டளை வல்லவராக்கிறார். அமேன். நம் கர்த்தரை கூட தேவ செய்தியை கொண்டு வர சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் 9வது
நாம் சங்கீத பாடத்தை வாசித்து கேட்டோம். நம் மத்தியில் இருக்கிற தம்பி ராஜேஷ்வரன் வந்து சங்கீத 3 அதிகாரத்தை வாசிப்பார்கள். என்பதாய் நாம் ஊழியக்காரரை நாம் வரவேற்க வாசிக்க தெரிந்து கொள்ள கொண்ட பாடம் சங்கீதம் 3 அதிகாரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறார்கள் அநேகர்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பெய்தே என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறார்கள் அநேகரா இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை ஒழித்துள்ளவருமாய் இருக்கிறீர்கள். நான் கர்த்தரை நோக்கி சந்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவிப்பொருட்டார். நான் படுத்து நித்திரை செய்தேன், வீழ்ந்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாலையிலே அடித்து துன்மார்களுடைய பற்களை தகித்து போன்றீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்க்கிறேன். இந்த கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த ஒரு வாய்ப்பை கடந்த தெய்வான தேவனையின் உள்ளத்தின் ஆழத்திற்கு நான் துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான போதகர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்ரோஸ் அவர் அழைத்து தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல அவர் என்னை அழைத்திருந்தாலும் நான் அவரை நன்றியோடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் கூட இந்த ரிவைவல் ஃபெலோஷிப்ல சந்தித்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது மெய்யாகவே ஒரு ரிவைவல் ஃபெலோஷிப், நம்ம எல்லாரும் தேவைகளை நாமத்தினால கூடி வந்திருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இப்படி நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்து இப்போ குறைஞ்சு போச்சு, நிறைய செய்ததில்லை. அருமையான ஐயா பாஸ்டர் சாலவன் ஐயா அவர்களை நான் மனதாக வாழ்த்துகிறேன். இப்படி ஒரு மினிஸ்ட்ரிஸ் செய்து நான் கேள்விப்பட்ட ஒரு நாள் நான் வந்துகிறது போனேன். இந்த மாதிரி மினிஸ்ட்ரி செய்யறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, வந்து அட்டன் பண்றவங்களும் குறைவா இருக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு பாத்தியம் வாங்கல் பாத்தியவதிகள். மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி நம்ம ஏதோ வேலை இல்லாத மாதிரி அப்படி இல்லை. உண்மையிலேயே நீங்க எல்லாவற்றையும் விட்டு இங்க வந்து தெய்வனுடைய சமூகத்துல தெய்வனுடைய சந்நிதியில நீங்க அமர்ந்து இருக்கிறதுன்றது பாத்தீங்களா, இது ஒரு ரியல் பிளஸ் மொமெண்ட். இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம், ஒரு தருணம் இது. உண்மையிலேயே உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இதை நான் ஒரு சின்ன அனுபவம் செய்து கொள்வதே. என் பேரு யோகுதாஸ். நான் ஒரு இசை ஆசிரியர். உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். காட்பாடியில் இங்க சேலா மியூசிக் காலேஜ் அண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கோம். மினிஸ்ட்ரி சர்ச்சுட்டே இந்த மியூசிக் மினிஸ்ட்ரியும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். பல வருடங்களாக கர்த்தர்களுக்கு துணையாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம எந்த வேலையாவது செய்யலாம், எந்த தொழில் நம்மளுடைய ப்ரொஃபஷன் இதாவது இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுது அப்படின்றது உண்மையிலே நம்ம எல்லாரும் மேல எழுந்த ஒரு கனவு. ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிற நமக்கு எந்த தொழில் நம்ம செஞ்சாலும் மினிஸ்ட்ரி நம்ம செய்யணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. உண்மையிலே நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்துல நீங்க மினிஸ்ட்ரி தேவைகள் நம்புறேன். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சபையில நீங்க மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வர முடியும். அப்படி செய்யணும் அப்படின்னு வான்சியோட இருக்கிறவங்களும் நிச்சயமா இந்த இடத்துல வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்துல நாம கண்களை மூடி தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து
ஒருவேளை இந்த முழங்கால் பணியிட முடிந்தவர்கள் தயவு செய்து முழங்கால் பண்ணிட்டு தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். அப்படி முடிய முழங்கால் பணியிட முடியாதவர்கள் உங்களுக்கு பிசிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குமானா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம். மெய்யாகவே இங்க ஒரு ஆராதனை நேரமாக தேவன் உலாவுகிற ஒரு இடமாக இருந்தது. அழகாக பாடி தேவனை நாம் ஆராதித்தோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செவி சார்கிற தெய்வமாயிருக்கிறார். நம் கண்களை கூடிய தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்தவரே, எங்கள் பரலோக தந்தையே, தேவாதி தேவனே, ஜீவன் நிறைந்தவரே, எங்களுக்காக உயிர் கொடுத்த உத்தமராகிய கிறிஸ்துவே, தூயானவரே, தேச்சரவரனாகிய தெய்வமே, கர்மியான ஆண்டவரே, மாலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே ஐக்கியத்தோடு ஆண்டவரே இந்த ரிவைவல் ஃபெலோஷிப்ல ஆண்டவரே நாங்கள் உங்களோட ஃபெலோஷிப்பாக இருந்து மற்றவர்களுடைய கூடியிருக்கிறவர்களோட ஃபெலோஷிப்பாக ஆண்டவரே நாங்கள் கூடியிருக்கிறோம். இங்கே இரண்டு மூன்று பேர்களின் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று வாக்களித்த எங்கள் தேவாதி தேவனே நீர்கே இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிற ஆண்டவரே ரெண்டு மூன்று பேர்கள் கூடி ஒரு நாமத்தை தொழும் பொழுது மெய்யாகவே உடைய பிரசன்னமே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் ஜபத்தை கேட்கிற தெய்வனாய் இருக்கிறீர்கள் ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே நீ எங்களோடு பேசும் ஒரு வார்த்தை ஆண்டவரே, இதோ ஆண்டவரே வானத்திலிருந்து வருகின்ற மழை பூமியை நனைத்து ஆண்டவரே அது புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் ஆண்டவரே, அது ஆண்டவரே விதைக்கிறவனுக்கு ஆண்டவரே பயிர் செய்கிறவனுக்கு ஆண்டவரே அந்த விதையும் கொடுக்கிறதல்லவோ ஆண்டவரே, அதே போல ஒரு வார்த்தை வசனமானது ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அதை நனைப்பதாக ஒரு வார்த்தை எங்கள் இருதயத்திலே ஆண்டவரை இழுந்து அந்த விதை ஆண்டவரே முளைத்து எழுப்புவதாக ராஜா. நேர்மையை ஆண்டவரை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இங்க என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ எந்த காரணத்திற்காக ஆண்டவரைக்கு வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற தேவனாயிருக்கிறேன். ஆண்டவரை மனுஷன் முகத்தை பார்க்கிறான். நீரோ உள்ளங்கிரியங்களை அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவனாயிருக்கிறேன். இப்பொழுது முழங்கால் பணியிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை முழங்கால் பணியிடாமல் உங்களை தலை ஒளிந்து உண்மை நோக்கி பார்த்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வானத்தில் இருந்தால் அவர்களுடைய மன்னாவினாலே திருப்தி செய்கிறாங்க. நாங்கள் ஒரு மன்னாவை புசித்து அவர்களை திருப்தியோடு மன மகிழ்ச்சியோடு இருந்து நாங்கள் கடந்து செல்ல என் தேவர்களுக்கு திருவை பாராட்டுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபம் எழுந்தினாரே ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்க உள்ள வந்த எச்சாரம்ல ஒரு சின்ன ஒரு ரெமம்பரன்ஸ் வந்தது. இதே சாப்பிட்லதான் இந்த சர்ச்லதான் நான் ஏஜா இருக்கும் போது, அதாவது கன்ஃபர்மேஷன் கிளாஸ் இதே சர்ச்ல ராட்சேபர் சர்ச்ல தான் எனக்கு கொடுத்தாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே இடத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். அது எப்பதான் ஒரு 29 இயர்ஸ் மேல இருக்கிறோம் கம்பல்சரி. அப்போ நான் அந்த இடத்துல வந்து ஆர்டி பாஸ்கரன் அவர்கள் வந்து பிஷப் ஆகினாங்க. அவங்க தானே வந்து இந்த இடத்துல கிளாஸஸ் எல்லாம் இருக்காங்க. மதிப்புக்குரிய பேராளர் ஆர்டி பாஸ்கரன் அவர்கள் வந்து இங்கே கன்ஃபர்மஸ் கிளாஸ் அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. மதிப்புக்குரிய ரெவரன் சாமுவேல் பாஸ்கரன் நினைக்கிறாங்க ஒரு பேர். அந்த ஆயுத நீங்க பணியாற்றி இருக்கும் பொழுது அவரு இருந்திருக்காரு. நாங்க எங்கேஜ் ஆகும் போது எல்லாரும் வந்து அந்த கிளாஸ் நாங்க அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த மகிழ்ச்சியோடு கூட நிறைய இடத்துல வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் என்னால நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நிறைய நாள் வந்து இங்க நாங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறோம். நிறைய பாடல்கள் இடத்துல வந்து நாங்க ஒரு குழுவா வந்து எங்கேஜ்ல இருக்கும் பொழுது வந்து இங்க பாடியிருக்கோம். அதே இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து மனுபடிமா கூட இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் வெட்டு செய்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். இதனாலே நாம் மத்தேயு சுவிசேஷம் வேதத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் சாப்டர் 25
23rd verse. நம்ம வாசம் கேட்ட இந்த வசனத்துல என்ன வார்த்தை பேசுது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின இந்த சாப்டர், இந்த வசனங்கள், அதுதான் நான் உங்களோட கூட ஷேர் பண்ண போறேன். அவருடைய எச்சமான அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ளவர்களுடைய காரணே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். எந்த ஓமையோடு அவர் பேசுறார் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்றதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு கதையோடு கூட ஒரு பேரல் ஆண்டவர் எப்பவுமே சொல்றது வழக்கம். ஏன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேரல்ல பேசுறாரு. அவனுடைய எச்சமான அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள உண்மைக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பே, உன் எச்சமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்போ யாரை நோக்கி உத்தமனும் உண்மையுமான ஊழியக்காரனை ஆண்டவராக சொல்கிறார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எல்லாரும் இந்த வசனத்தை நம்ம வாசித்திருப்போம். முன்னாடி வசனங்களை நம்ம வாசிப்போம்னா, எல்லா கையிலையும் தாளத்தை கொடுக்கிறாரு, அதாவது அந்த இங்க மணி போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. சோ அந்த மணி பேக் கொஞ்சமா ஒருத்தருக்கு வந்து 5 காலந்து, ஒருத்தருக்கு 2 காலந்து, ஒருத்தருக்கு 1 காலந்து அப்படின்னு சொல்லி ஒரு எஜமான் புரதேசம் போகின்ற ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியை, அதாவது சர்வெண்ட், ஒரு வேலைக்காரன் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு அவர் வந்து போறாரு, புரதேசம் போறாரு. அப்படி போகின்ற வேலையில போயிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம், இத வந்து இத இன்னும் லாபகரமாகணும்ன்ற நோக்கத்தோடு அவர் கொடுத்து போறாரு. ஆனா அங்க ஒரு தாளந்து உள்ள ஒரு மனுஷன் மட்டும் அதை என்ன பண்ணான், மண்ணில தோண்டி அவன் உதச்சு வைக்கிறான். இங்க பாருங்க அந்த 24வது வசனத்துல, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக்கொள்ளும் என்றான். மேல 22ல வாசித்தீங்கன்னா, 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரு, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தே என்றான். அதுக்கு முன்னாடி வசந்த வாசித்தீங்கன்னா, அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம், உண்மையும் உள்ள உழைக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்த வசனம், உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வருப்பேன், உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். அதுக்கு மேல 20ல வசனம் பொழுது, அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரே, அவைகளை கூட்டி இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தே என்றான். ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை நாம இன்னைக்கு இந்த ரிவைவல் ஃபெலோஷிப்ல வந்திருக்கிற நாம எப்படி நம்ம கிட்டயும் ஆண்டவர் வந்து தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, நம்ம கிட்டயும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு, நம்ம கிட்டயும் ஒரு ஊழியத்தின் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இது அவருடைய கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துருக்கிறோம். தாயின் வயிற்றுல உருவாவதற்கு முன்னமே நம்ம என்ன பண்ணிருக்கிறார், அவரு நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். கர்ப்பத்துல தாய், நம்ம தாய் உருவாவதற்கு முன்னமே அவங்களுக்கு பத்தி ஒரு பிளான் இருக்கு. நம்மை குறித்துதான் ஒரு தரிசனம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு நோக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இந்த பூமியில் இருக்கிற சகல கோடி ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு சிறிய எலும்பில் இருந்து பெரிய திமிங்கலமாகிய அந்த உயிரினத்தை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒவ்வொரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். இங்க வந்து அமர்ந்திருக்கிற தேவனுடைய சன்னிதியில வந்து அமர்ந்திருக்கிற சத்தியத்தை கேட்கும்படி இங்கே கூடி வந்திருக்கிற நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்றால், இந்த பூமியிலே அவர் பரலோகத்திலிருந்து நாம அந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்பா அம்மாவது ஒரு சேனல், ஒரு த்ரூ ஃபாதர் அண்ட் மதர், அவங்க மூலமா நம்ம வந்திருக்கோம். ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்தவர் தேவன். இந்த பூமியிலே நமக்கு ஜீவன் இருக்கிற எல்லா உயிரினத்திற்கும் ஜீவாதிபதியா இருக்கிற கிறிஸ்துவானவர், ரட்சகரானவர் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கி உயிர் கொடுத்து ஒரு காரணத்திற்காக இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். நம்மை படைக்கும் போதே ஒரு சிந்தையோடு ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மை குறித்து ஒரு ஒரு அவருடைய வருகையில நம்மை குறித்து, அதாவது ஒரு ஒரு டே உண்டு, ஒரு ஜட்மெண்ட் டே உண்டு. நம்ம என்ன பண்றோம், பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், டெத் டே இதையும் நம்ம நினைச்சு பார்க்கிறோம் இல்லைங்களா. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே அப்படின்னு எல்லா டே ஒன்னா பண்றோம், நம்ம நினைச்சு பார்த்துக்கிறோம். ஆனா அந்த ஜட்மெண்ட் டே வந்து நம்ம என்ன பண்றது இல்லை, நிறைய வேலைகளை நம்ம மறந்து நம்ம வாழ்கிறவர்களாக நம்ம இருக்கோம் அந்த பூமியில. எப்படி அவருடைய பர்த்டே, அதாவது கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவான அந்த உலகத்துல பிறந்த உலக ரட்சகராக அவர் பிறந்ததுதான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு மீண்டாம் உலக சரத்துல எந்த மனுஷனுமே அதை வச்சுதான் இன்னைக்கு கேட்டு எழுதுறாங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு எதையுமே செய்ய முடியும். நாளைக்கு வர அப்படின்னா எதை வச்சு நாளைக்குங்கிற டேட்டை நம்ம சொல்றோம் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் உலக ரட்சகராக அந்த பூமியில வந்து அவர் வந்து இத்தனை 2024வது ஆண்டு இது அப்படின்னு சொல்றோம். இது 8வது மாசம் இன்னைக்கு 21வது நாள் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு நாள் ஆனது அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் யாரும் என்ன பண்றாங்க, அந்த தேதியை வந்து எழுதி கரெக்டா அவங்க அறியாம அவங்க வந்து அதை எழுதிட்டு இருக்காங்க. சோ ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து படைத்து நம்மை குறித்து அவருடைய ஜட்மெண்ட் டேல நம்மை குறித்து கணந்து கேட்கிற கர்த்தரா இருக்கிறார். உங்ககிட்ட நல்லா நான் இந்த தாவல கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட ஒரு ஊழியம் செய்யக்கூடிய நல்ல வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய ஒரு டேலண்ட உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன், நல்லா பாடக்கூடிய தாவல உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், நல்லா மியூசிக்கல் வாசிக்கக்கூடிய தாவல உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், இல்லைன்னா நல்லா செபிக்கக்கூடிய தாவல உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன், நல்லா ஒர்ஷிப் பண்ணக்கூடிய தாவல உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நல்லா ஒரு டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் சில இருப்பாங்க, நல்ல ஆலயத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த டேலண்ட் நல்லா சில இருக்கும், நல்லா அட்வைஸ் பண்றது, நல்லா அதாவது ஒருத்தர்கிட்ட நல்லா பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுற அந்த ஒரு டேலண்ட் சில கிட்ட கொடுத்திருப்பாரு. எல்லா உங்களுடைய திறமைகளை குறித்து என்னென்ன அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பூமியில எல்லாவற்றுக்கும் ஒரு கணத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தை நாம் இந்த மணி பொழுதிலே இப்பொழுது நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறதை தேவன் இப்பொழுது நமக்குள்ளே இருந்து இந்த இடத்திலிருந்து தேவன் அவருடைய கண்கள் நம்மை காணுகிறதாயிருக்கிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை இந்த பேசுகிறவன் நானாக இருந்தாலும் இந்த வார்த்தை தேவனுடையதாயிருக்கிறது, அது உயிருள்ளதாயிருக்கிறது, அந்த உயிருள்ள வார்த்தை நம்முடைய இதயத்தை உயிர்ப்பிக்கிறதாயிருக்கிறது. இது சாதாரண வார்த்தை இல்ல, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத அவருடைய வார்த்தை, என்றைக்குமே மாறாத அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையில அவர் எழுதி வச்சிருக்கிறார், ஒவ்வொருவரையும் குறித்தும் அவர் தனக்கு கேட்கிற ஒரு நாள் வருகிறது. அவர் என்னென்ன காரியங்கள் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்து கணக்கு கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப எஜமான் திருப்பி வந்து ஒரு தேசம் போன எஜமான் வந்து திருப்பி வருகிறான். என்னையும் உங்களையும் படைத்த ஒரு எஜமான் மாஸ்டர் அவர் இருக்கிறார். அவர் நம்மை குறித்து கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தாயின் வயிற்றிலே நாம் உருவாக்க முன்னே நம்மை பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தாயின் நம்ம தாயை உருவாக்கத்துக்கு முன்னமே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து அவருடைய நாம அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, அல்லது கடவுள்னா யாரு, தேவன்னா யாரு, கிறிஸ்துனா யாரு, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம இந்த உலகத்துல இருக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க இருப்பாங்க, பக்கத்து தெருவில் இருக்கவங்க இருப்பாங்க. ஆனா நாம
அவரை குறித்து சொல்லுகிறோமா? அவருடைய நியாயத்தின் நாள் வருவதற்கு முன்பாக நாம் சொல்லுகிறோமா என்று நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்க நம்முடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அவர் அறிகிறாராம். நம்முடைய நினைவுகளை நாம் உட்கார்ந்து நாம் எழுந்திருக்கிறது நாம பார்க்கிறது ஒரு மனிதனுடைய அறிவே தூர சேட்டலைட்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன போனோம் கூகுள் மேப்ல அழகா நமக்கு வந்து வழி காணுது. அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அவருடைய பரிபூர்ணமான கண்கள், அவருடைய ஏழு கண்கள், பரிபூர்ணமான அவருடைய தூய்மையான கண்கள் நம்மை ஒவ்வொரு மணி பொழுது நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பிரியமான விஷயம், இங்க வந்து உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை கேட்க போறோம். Enter into your master's joy. Enter into your மாஸ்டர்ஸ் ஜாதி அப்படின்னு நாம சொல்றோம். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லி நாம இந்த ஆலயத்துல ஒரு பிரவேசிக்கிற நாம் இன்னைக்கு எங்க பிரவேசிக்கிறோம்னா நம்முடைய எஜமான இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சந்தோஷத்திற்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்காக தான் ஆண்டவருக்கு நம்ம அழைத்து வந்திருக்கிறார். ஒரே நொடி பொழுதுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போடுது. ஒரே நொடியில ஆக்சிடென்ட் ஆகும் போது சின்ன சின்னமா உடல்கள் சிதறி போகிறது. எங்க போறாங்க என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்படி இன்னைக்கு நாட்கள் இருக்குது. நமக்கு அந்த கேரளாவில் நடந்த அந்த மரண நிகழ்வுகள் பார்த்தா கொஞ்ச நேரம் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க அதிகாலையில 3 மணி 4 மணி இருக்கிற நேரத்துல கண்ண மூடி என்ன நடக்குது நம்ம சுத்தி என்ன நடக்குது என்ன சத்தம் கேட்குதுன்னு கேட்டு அந்த சத்தத்தை போய் பார்த்தவங்கதான் அவருடைய ஜீவன் போனது. அந்த மலைகள் அப்படியே இடம் பெயர்ந்தது. அந்த மலைகளுடைய இடங்கள்லாம் அந்த நிலச்சரிவினால் வீடெல்லாம் அடிச்சு போச்சு. அப்படியே கீழே வந்து வீடு அழிச்சு தெரியாத அடையாளம் தெரியாத எத்தனையோ பிணங்கள் மடிந்து போனார்கள். ஆனா நம்மையோ எங்களை சுகமாய் நம்மை தங்க பண்ணிருக்கிறார் தேவன். நம்ம ஆரோக்கியமா நம்ம வாழ்க்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் உயிர் வாழ்வது அவருடைய கிருபையினாலும் அவர் கிருபையினாலே நான் உயிர் வாழ்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இல்லை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டுகிற நாமகம் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் எப்பொழுது மலைய விலகினா விலகி போயிட்டோம். அது சாலையில இருக்குது இல்லைங்களா? அந்த மலை கூட இப்ப என்ன விலகி போயிடுச்சு. அந்த மலை ஒரு நாள் இங்க உருகி போயிடுது. இமயமலைலாம் இங்க உருகி போயிடு. எத்தனையோ பெரிய இந்த ஐஸா இருக்கிற அந்த மவுண்டன் எல்லாம் இது உருகி போகுது. நல்ல நிலச்சரி நல்லா இருந்த நிலச்சரி மழை வந்த உடனே வந்துச்சு கரைஞ்சி போயிடுது. கரைஞ்சி உருகி அட்ரஸ் தெரியாம போயிடுது. ஆனா அவருடைய கிருபை என்னென்னுமே மாறாமல் இருக்கும். அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் அந்த எஜமானனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த சந்தோஷத்திற்கு கூட ஏதோ இந்த கொஞ்ச காலம் நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில தற்காலிகமா ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு 100 ஆண்டு 150 ஆண்டு கூட இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஐக்கியத்தோடு ஒரு மாதுளம் பழத்தினுடைய அதனுடைய அந்த பழத்தை நீங்க உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒண்ணு அழகா ஓட்டிட்டு இருக்கு. மறுபடியும் அவர் பண்ண மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அந்த அங்கிருந்த ஒரு உயிரோட பாதகத்தை எழுந்து வந்த என்ன பண்ணாரு பரலோகத்துக்கு போனார். அங்கிருந்து திரும்பவும் வீட்டின் மேல வீடு எப்படி சமாளிக்கலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கோம். இதெல்லாம் தப்பு இல்ல, இதெல்லாம் தப்பு இல்ல. நம்ம பணம் சம்பாதிக்கலாம், சுறுசுறுப்பா உழைக்கலாம். வி நீட் மணி. நம்ம சுறுசுறுப்பா எருமை போல சுறுசுறுப்பா நம்ம உழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அப்படி நம்ம
நம்ம வாழணும், நமக்கு தேவைதான். ஆனா எதற்காகவே இதை மட்டுமே சார்ந்து இந்த பூமிக்குரியவர்களே சார்ந்து இந்த இமைக்குரியவர்களே சார்ந்து நாம் வாழ்வோம். பரிதவிக்கப்பட்டவர்கள் நாம் தூர தேசம், அதாவது புறதேசத்திற்கு போன எஜமான் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாரு, திரும்பி வந்த வந்தான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஊமையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அன்றியும் அதாவது பதினான்காம் பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசனமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது அப்படி சொல்லிட்டு, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு நேரத்தில் ஐந்து தாளந்து போற இடத்தில் இரண்டு தாளந்து போற இடத்தில் ஒரு தாளந்து மாத கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவர்களை கொண்டு வியாபாரம் பண்ணி பேரழிவு தாளந்தை சம்பாதித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார், எஜமானாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தாரு. நம்முடைய திறமைக்கு தக்கதான நம்ம கிட்ட பொறுப்புகளை கொடுத்து போயிருக்கிறார். நம்முடைய குடும்பம் அப்படின்ற பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்க அந்த குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாலிபர் ரொம்ப கெட்டு சின்ன பின்னமா போதைக்கு அடிமையாகி அவங்க வாழ்வில நாசமாகி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற பயனே இல்லாம வாழ்கின்ற எத்தனையோ வாழ்வுகள் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை அந்த குடும்பத்தை நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன எப்படி எந்த வசனத்தை எப்படி நாம் கற்றுக்கொள்கிறோம், எப்படி செபிக்கிறோம், அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ரிவைவல் இந்த மீட்டிங் இந்த ரிவைவல் ஃபெலோஷிப்ல நாம கூட்டு வந்து அவர்கள் எல்லாம் சத்தியத்தை கேட்கும்படி வைக்கிறோமா, அல்லது ஆலயத்துல கொண்டு போய் அவர்களை சத்தியத்தை கேட்கும்படி வைக்கிறோமா, அல்லது வீட்டுல இருக்கும் பொழுது அவர்களுக்கு சத்திய வசனத்தை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா என்கின்ற கணக்கை மாஸ்டர் எப்பொழுதுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. எஜமான எப்பொழுதுமே அவர் நம்மை வாட்ச் பண்ணிட்டு இருக்கார். நம்ம என்ன செய்யறோம், எதற்காக இந்த உலகத்துல நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எதற்காக அவருடைய சாயலின்படி நம்மை உருவாக்கி இருக்கிறார், நாம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன, சாயின் கருவியை நாம் உருவாக்கும் பொழுது ஏதோ ஒரு சாதனமா நம்ம வந்து இருக்கிறதா இல்ல, அவரை போல நாம் வாழ வேண்டும். அவருடைய சாயலால் அவருடைய ரூபத்தின் படியே நம்மை சிருஷ்டித்து ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு கொஞ்சம் நாட்கள் கொடுத்திருக்கிறார். செத்து போன பிறகு அல்லது வயதான பிறகு நம்ம மனமாறி வளர்த்திருந்தீங்களா, இப்ப வாழ்க்கை வயசுல நல்லா எல்லாத்தையும் சுகபோகமா செய்யலாம், நம்ம மனம் போன பூங்கலை நம்ம போலாம், நம்ம இஷ்டப்படி நம்ம நடக்கலாம் அப்படின்னு நினைச்சா பரிந்துரைக்கக்கூடியவர்களாக நம்ம மாறி போவோம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒன்று நியாயத்தின் பின்னால் அந்த நாள்ல பிறப்பே நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அந்த நற்செய்தி, அந்த நற்செய்தி அவருடைய பிறப்பு நமக்காக அந்த சிலுவையை அவர் சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக சுகமாய் வாழ்வதற்காக நாம் இந்த பூமியிலே மனுஷன் மனுஷனாய் வாழ்வதற்காக எந்த உலகத்துல எந்த யூனிவர்சிட்டியில எந்த ஸ்கூல்லயும் சொல்லிக் கொடுக்காத ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பயங்கரமான கொடிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கண் முன்பாக மனிதனை மனிதன் கொன்று மனிதனை மனிதன் நேசிக்காமல் பழிவாங்கி எவ்வளவு கொடுமாய் கொன்று கொள்ளக்கூடிய ஒரு சாத்தானுடைய குணத்தை கொண்டு மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மனுஷனை நேசிக்க வேண்டிய மனுஷனை ஆயுதத்தை கொண்டு ஒரு பாமை கொண்டு ஒரு கத்தியை கொண்டு கொன்று குவித்து மனுஷனை மனுஷன் நேசிக்க வேண்டும் சிரித்த மனுஷனை கொன்று குவித்து கொண்டு பணத்திற்காக பொருளுக்காக பகையிற்காக மனிதனை மனிதன் கொன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் வாழ்ந்து ஒரு பிரியமானவர்களே, ஒரே ஒரு தெய்வம் இந்த பரிசுத்த வேதாத்மத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். தூய்மையான இந்த வேதாகமம் பரிசுத்தமான இந்த வேதாகமம் இந்த உலகத்திலே புத்தகங்களுக்கு எல்லாம் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற புத்தகம் இந்த உலகத்துல இந்த உலகத்துல இது போல காஸ்ட்லியான புக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் புக் ஒன்லி
இட் இஸ் கால்ட் தி பைபிள். உங்க கையில இருக்கிற இந்த பைபிள் தான் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு புத்தகமாக இருக்குது, மிக மலிவான ஒரு புத்தகமா இருக்கு. எது ரொம்ப சீப்பஸ்ட் புத்தகம் பாத்தீங்களா அந்த உலகத்துல? பைபிள் மட்டும்தான். எது மிக விலை உயர்ந்த புத்தகம் பாத்தீங்களா அந்த உலகத்துல? பைபிள் மட்டும்தான். பைபிள் மட்டும்தான். அது வந்து ஒரு நல்ல போதனைகளை கொடுத்து ஒரு மனுஷன் திருடக்கூடாது சொல்லுது, ஒரு மனுஷனை மனுஷன் நேசிக்கணும் சொல்லி கொடுக்குது, ஒரு மனுஷனை அன்போட நேசித்து பரிவோட அவன் மீது நீ அன்பு திருத்தணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு பைபிள் மட்டும்தான் விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த பரிசுத்தமான பைபிள் மட்டும்தான் இந்த உலகத்துல தளர்வு செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள் மட்டும்தான் நீ பிறனுடைய மனைவி இச்சாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள் மட்டும்தான் போதையிலே மயங்கி மதுமானத்துல மயங்குற ஒருவனும் ஞானமான இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. இந்த பைபிள் மட்டும்தான் யாருக்கு ஐயோ, யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு கண்ணீர், யாருக்கு ரத்தம் கலக்கின கண்கள் நடந்தது 25,000 மேற்பட்ட புதைப்பொருள் ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே பைபிள் சார்ந்ததா இருக்குது. பைபிள்ல வந்து கிட்டத்தட்ட 6,000 சொல்றாங்க. எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணாலும் அங்க வேதம் மட்டுமே இருக்கிறது. எந்த போய் தேடி பார்த்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம் போய் இந்த பைபிள் நீங்க போய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம்னு போறாங்க. ஆனா அந்த பைபிள் மட்டும்தான் அங்கே பைபிளை எழுதப்பட்டது மட்டும்தான் அங்கே நிறைவேறுகிறது. அங்கே அதுக்கு சான்றாக இருக்குது. இந்த உலகத்துல தட்டையாதான் இருக்குது பூமி அப்படின்னு சொல்லி மனுஷன் நம்பி கொண்டிருக்கான். ஆனா பைபிள் மட்டும்தான் அவர் உலக உருண்டையுமே பூமியின் உருண்டையுமே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. இந்த பைபிள் மட்டும்தான் அந்த இடத்துல தொங்குது அப்படின்னு சொல்லுது. இந்த பைபிள் மட்டும்தான் நட்சத்திரங்களுக்கு மேலே தண்ணீர் இருக்கிறது. நட்சத்திர கூட்டங்களுக்கு மேலே ஆகாயத்தின் மேலே நட்சத்திரங்களே மிகுந்த மகிழ்ச்சியுடையவன் அல்லது மிகுந்த மகிழ்ச்சியுடையவன் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர். பெரிய கோடிகள் பெரிய பணங்கள் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்ல. கோடீஸ்வரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா சமாதானமா தேவன் கொடுக்கின்ற இந்த வார்த்தையின் படி, இந்த வார்த்தையை நாம் எடுத்து தினமும் வாசிப்பதை நேசித்து இதன் வழிகளில் நடக்கின்ற நீங்களும் நானும் யார் ஒருவன் குறைஞ்சாக இருந்தாலும் யாரின் வழியை நடக்க பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள். இதுக்கு அந்த எச்சமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிறோமா? இந்த உலகம் எத்தனை கல்விகளை கொடுக்கிறது, ஆனால் பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் தூய்மையா ஒரு மனுஷன் மனுஷனால் வாழ வேண்டிய ஒரு வழியை கற்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல இந்த மாலை நேரத்துல அமர்ந்திருக்கிற நாமம் இந்த காலையில இருந்து நம்ம எதை முதல்ல என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுதோ அவருடைய கணக்கு புத்தகம் அவர் எழுதி வச்சுக்கிறார். நாம என்ன காஃபி தேடி போறோமா, அல்லது ஃபர்ஸ்ட் எழுந்தோம்னா செல்போனை தேடி போறோமா, அல்லது ஃபர்ஸ்ட் எழுந்தோம்னா எந்த வேலை செய்யணும் சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ் நாட்களிலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களிலே ஒவ்வொரு நாளையும் அவர் தன்னுடைய ஆதீனத்திலே தன்னுடைய ஜீவபுத்தகத்திலே உங்களுடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதி வைத்து அவருடைய நியாயத்திற்கு நாளிலே நம்ம கிட்ட எவ்வளவு டேலண்ட் என்ன தாளத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு, என்ன பணியில அவர் கொடுத்திருக்கிறார், அதை மல்டிப்ளை பண்றோமா? அவர் திரும்பி வருகின்ற வருகை ஒரு நாள் இருக்கிறது. அந்த வருகையிலே நாம வந்து அவர்கிட்ட அது நான் இல்ல அந்த 5,000 வச்சு நான் இன்னும் 5,000 நான் சமாளிச்சேன்னு சொல்ல போறமா? இல்ல ஆண்டவரே, நான் மண்ணில தோண்டி புதைச்சு இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போறமா அப்படின்னு சொல்லி நாம இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த சிந்தித்து பார்த்ததுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை தாயின் பயிற்சியர் உருவாகும் முன்னமே நம்மை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம வாயில நம்ம சொல் பிரபாகத்துக்கு முன்னமே நம்முடைய தேவையில்லாம அறிந்திருக்கிறார். நாம நினைக்கிறதுக்கு முன்னமே நம்முடைய நினைவுகளை தூரத்திற்கிறாய் இருக்கிறார். நினைவுக்கு மட்டும் இல்ல, நினைவுகளின் தோற்றத்தை கூட அறிகிறாராம் பாருங்க. அழகா நான் அதை சிந்திச்சு பார்த்தேன். நம்ம ஆபோட போறோம்னா ஒரு ஸ்மால் சர்க்கிள் போடணும்,
ஸ்மால் சர்க்கிள் போட்டு பிக் ஆஃப் சர்க்கிள் போடுவோம். ஸ்மால் சர்க்கிள் போட்ட உடனே ஆதாம் கூட போலாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பான். நம்முடைய நினைவுகள் எங்க தருகிறாராம், தூரத்துக்கு தருகிறாராம். நினைவின் தோற்றத்தை கூட அடங்கு அவங்க அறிகிறாராம். நாம நினைச்சுக்கிட்டோம் யாருக்கும் தெரியாம இந்த பாவத்தை நம்ம செஞ்சுட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். ஆனா நம்ம எங்க மனுஷனுடைய மூளை தூரத்துல இருந்து ஒரு சிசிடிவி கேமரால அவன் வந்து ஒரு சின்ன பெண்ணை வச்சு கண்டுபிடிக்கிறான். மனுஷனா, மனுஷனை உண்டாக்கின தேவன், அந்த சராசனங்களை உருவாக்கின தேவன், அவர் தூரத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கண்கள் பூமியும் அவருடைய கண்கள், அப்படிப்பட்ட கண்களை கொண்டு நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நோக்கி நம்ம கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, இந்த நல்லது ஆண்டவர் பண்ணத்தை சகலத்துக்கும் அவர் நல்லது 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 என்று கண்டு மிகவும் நல்லது என்று கண்டாராம். மனுஷனை படைச்சிருக்கு எல்லாவற்றையும் பார்க்கணும், எல்லா உயிரினத்தையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி மனுஷனை உண்டாக்கி அவனை மட்டும்தான் மட்டும்தான் அவர் சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த பூமியிலே மகிமையாய் நாம் வாழும்படி, தேவனுடைய மகிமையை நாம் விரிச்சு கொள்ளும்படி, தேவ சாயலை நாம் தரித்துக் கொள்ளும்படி, நாம் சந்தோஷமாய் சமாதானம் இந்த உலகத்தில் வாழும்படி. பாருங்க, நமக்கு நிறைய கவலைகள் இருக்கு இந்த உலகத்துல. கவலை இல்லைங்கிறத ஒரு கையை இந்த உலகத்தில் நான் கவலையே கொடுக்கல அப்படின்னு யாரும் தூக்கத்தைப்பாங்க, யாரும் தூக்கையாது. அப்போ எல்லாருக்கும் ஒரு கவலையும் இருக்குது. அதனால்தான் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அவர் உலகத்தை ஜெயித்தார். இந்த உலகத்திலேதான் நமக்கு உபத்திரம் இருக்குது, ஆனா இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து ஒரு நாளைக்கு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்லும் பொழுது அங்கே நமக்கு முடிவு இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அங்கே அழுகி இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அங்க பேரானந்தம் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அங்க விண்ணாடை அணிந்து அந்த அரண்மனையிலே அந்த அரசாங்கத்திலே தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஓயாமல் துதி பாடுகின்ற கூட்டத்தவர்களோடு நாமும் சேர்ந்து அவரை துதி பாடுவதற்காக முடிவாக இருக்கணும்னா முடிவாக இருக்காது. அதனால்தான் நித்திய ஜீவனை தரவே அவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்விலே இந்த வாழ்விலே இப்பொழுதே நாம் என்ன பண்ணோம், அவருக்காக ஒரு ஸ்டெப் மேல இன்னொரு ஸ்டெப் மேல இன்னொரு ஸ்டெப் மேல பரிசுத்தத்தை மேல பரிசுத்தம், பரிசுத்தத்தை மேல பரிசுத்தம், நீதி மேல நீதி, நீதி மேல நீதி நம்ம செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ காலத்துல கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் தான் பண்ணோம், பிரயாசப்பட வேண்டும். இந்த பூமியில அவர் நாம் படைத்திருக்கிற படைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரதிபமான படைப்பு, ரொம்ப ஆச்சரியமான படைப்பு. எந்த வேற எந்த உயிரினுக்கு தான் அப்படி அவர் கொடுக்கல. 139 சங்கீதம் 14 வசனம் யாராவது ஒருத்தர் வாசல நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்தில் பூமியின் தாழ்விடத்திலே உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உனக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவையுடைய கண்கள் கட்டது, என் அவயவங்களில் ஒன்றாக இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்திலே வேறென்ன புத்தகத்திலும் வேறென்ன சரித்திரத்திலும் எழுதப்படாத ஒரு வார்த்தை அவைகள் உருவேற்படும் நாட்கள் உபத்திர புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய பிறப்பு
நம்முடைய வாழ்க்கை, ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், எப்படி நாம் இந்த உலகத்திலே எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற எல்லாவற்றையும் எழுதி இந்த பரிசுத்த வேதத்திலே ஆண்டவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனை பாக்கியவான்கள், எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா. எங்கோ ஒரு யூனிவர்சிட்டியினுடைய பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ மறைவுகளுக்கும் அதை அப்புறம் எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க, இதை படிச்சுக்கோ அதை படிச்சுக்கோ, ஸ்கூல் பாடங்கள் பிரிண்ட் பண்ணி புக்கா கொடுத்துருவாங்க கையில சரிங்களா. அப்போ அங்க போய் சேரும் போது தான் கொடுப்பாங்க. பாருங்க எந்த போனாலும் கடையில போயிட்டோம்னாலும் கொஞ்சம் ஈஸியா ஒரு பயிர வாங்கிடுறோம் இல்லைங்களா, இலவசமா ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துடுறோம் அப்படிங்களா. கூடிய காலம் நமக்கு வரப்போகுது, கர்த்தர் நம்மை குறித்து எவ்வளவு காலம் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த காலத்தை குறித்து தேவன் கனவு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்விலே தேவன் நம்மை குறித்து கடந்து கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அழகா தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மிடத்துல ஒப்படைத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம், பிள்ளை செல்வம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும், சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும், பலன். இது கிஃப்ட் ஆஃப் காட். இது எதுக்காக கிஃப்ட் கொடுக்கிறார் அப்படின்னா, எந்த மனுஷனும் உயிரிட்டு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்படி ஏன்னா அந்த பிள்ளையை நம்ம பக்தியா வளர்த்து, அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்காக வளர்ந்து, அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்ந்து, பக்தியிலே பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமியிலே பெறும்படிதான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்பம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த குடும்பத்துல நம்முடைய ஊழியர் முதல் ஊழியர் இருக்கணும். அந்த ஊழியத்தை நாம சந்தோஷமா நாம செய்யணும். அந்த ஊழியத்தை கசம்பா இல்ல வெறுப்பா இல்ல, அந்த ஊழியத்தை செய்யணும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா செய்யணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுப்பதில் சந்தோஷப்படணும். பைபிள் கைகணத்துக்கு வெட்கப்படாம நம்ம செய்யணும். நாம பைபிள் கடும் கைகணத்துக்கு வெட்கப்பட்டா, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு வெட்கப்பட்டா, அவர் வரும்போது நம்மை குறித்து அவரும் வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்க, கம் அண்ட் ஷேர் யுவர் மாஸ்டர்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருந்தேன். ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லியிருந்தேன், கம் அண்ட் ஷேர் வித் யுவர் மாஸ்டர் ஜாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஹாப்பினஸ் ஜாய்ஃபுல்னஸ் ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு இங்கிலீஷ்ல. ஹாப்பினஸ் அப்படின்றது சாதாரணமா அது எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. சாதாரணமா கடவுளோடு இருக்கிற மனுஷனா ஹாப்பியா இருக்கான், நான் நல்லா ஹாப்பியா இருப்போம். நீ பாத்தீங்கன்னா மற்றவங்கள விட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு இந்து சகோதரர்கள் இருப்பாங்க, முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பாங்க, மற்ற சகோதரர்கள் கூட நம்ம இருப்பாங்க. இல்ல ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாத சகோதரர்கள் கூட நம்ம பழகிறோம் இல்லீங்களா. அவங்க பாருங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற பாக்கணும், வெரி ஹாப்பி அப்படின்றாங்க, நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா. அப்போ ஹாப்பிக்கும் ஜாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஜாய் அப்படின்றது அது கர்த்தர் கொடுக்கின்றதுதான். அந்த ஹாப்பி வந்து சாதாரணமா பணத்தினால உண்டாது, இந்த பூமியினால உண்டாது, ஹாப்பியா இருக்கிறதுனால சொல்றாங்க. ஆனா சாரிக்கும் பாட்டு ரொம்ப அழகா உலகமே தெரிஞ்ச பாட்டு, அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ ரொம்ப இந்த ஜாய், இந்த ஜாய்ஃபுல்னஸ் கொடுக்கறது யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு மூன்று நிலையை நாங்க பிரிச்சு பார்க்கும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஹாப்பினஸ் உறவு இருந்தாலும், ஆனா ஆவி ஆத்மாக்குள்ள நமக்கு ஜாய்ஃபுல்னஸ் கொடுக்கிறது யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் அந்த ஜாய்ஃபுல்னஸ் கொடுக்கிறாரு. உள்ளத்துல நம்ம கிட்ட நிறைய ஒருவேளை சம்பளம் இல்லைனாலும் சரி, ஒருவேளை வேலைக்கு போறனாலும் சரி, ஒருவேளை வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சாலும் சரி, அல்லது கொஞ்சமா ஓரளவுக்கு மீடியமா சம்பாதிச்சாலும் சரி, அந்த சம்பளம் அந்த ஊதியம் நமக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் அந்த ஜாய்ஃபுல்னஸ் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். ஹாப்பின்றது எல்லாமே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஜாய்ஃபுல்னஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜாய்ஃபுல்னஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் த
இந்த உலகத்தில் இருந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேத ஆராய்ச்சிகளை சொல்றாரு. இந்த ஜாய்ஃபுல்னஸ் வந்து ரியலி அது கர்த்தர் மட்டும்தான் கொடுக்கணும், அதுல சமாதானம் இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும், அதுல நிறைவு இருக்கும், அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும், அதுல ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். அது ஒரு உண்மையான தேவன் கொடுக்கின்ற அந்த வாழ்க்கை கடவுள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு. நம்ம இந்த உலகத்துல அவருடைய வேலைக்காரர்களை ஆண்டவர் வச்சிருக்காரு, அவருடைய பணியிடை ஆட்கள் அவங்க வச்சிருக்காரு. நம்ம எந்த வேலை செய்யலாம், ஆபீஸ்ல பெரிய வேலை செய்யலாம் அல்லது சாதாரண வேலை செய்யலாம், அவருடைய பார்வைக்கு எல்லாமே சமம்தான். இவர் அதிகமா வேலை செஞ்சாரு அப்படின்னு இல்ல, இவரு வேலைக்கு போறாரு, இவரு கொஞ்சம் செஞ்சாரு வேலைக்கு போறாரு இல்ல இல்ல, இவரு வந்து அதிகமா இவரு நிறைய வேலை செஞ்சு ஒரு லாக்ஸ் கணக்கு நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு 5 லட்சம் சம்பளம் ஆயிருக்கு, இவருக்கு ஒரு 4 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஆக்சிஜன் தேவை படிச்சீங்களா கோவிட் டைம்ல, ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சிருந்தோம் அதே ஆக்சிஜன் தான், இங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது கூட அதே ஆக்சிஜன் தான். சோ எல்லாரும் சுவாசம் ஒண்ணுதான், பலூன் கலர்ஸ் வந்து வேற வேற இருக்கலாம் மேல, ஆனா உள்ள இருக்கிற அந்த காற்று அதுக்கு நிறம் இருக்கா இல்ல, கர்த்தர் முகவரையும் என்னையும் ஒரே சமமாக தான் பார்க்கிறார். அப்போ நம்ம வேலை செய்கிற பணியுடைய ஆட்களை நம்ம வச்சுக்கா சர்வெண்ட் மினிஸ்டர் அப்படின்ற வார்த்தையே, வேலை செய்கிற பணியுடைய ஆட்கள் சர்வெண்ட். இப்ப லேசியா ஒரு சர்வெண்ட் இருக்காரு, அவர் யாரு ஒரு தாளத்தை வச்சிருந்தது இல்ல, ஒரு தாளத்தை வச்சிருந்தது அதை வீணான பண்ணிட்டாரு, மண்ல புதைச்சு வச்சிருந்தாரு. சோ மண்ல புதைச்சு வச்சிருந்தவர் ஆண்டவர் வந்து உன்னுடைய உன்ட்ட கொடுத்த தாளத்தை நீ காசுக்காரர்கிட்ட கொடுத்தது அதுதான் இருக்கும் வட்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல, புடிச்சு வச்சிருந்த மண்ல புடிச்சு 5 தாளந்து கொடுத்தோம்னா கேட்டான், 10 ஆக்கிட்டான், 2 தாளந்து கொடுத்த வேண்டாம் பண்ணான், அந்த 4 ஆக்கிட்டான். ஆனா இங்க 1 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணான், அப்படியே வச்சிருக்கான். நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன நாம செய்து கொண்டிருக்கிறோம், enter into the joy of our master, அவர் மகிழ்ச்சியில நம்ம பிரவேசிக்கிறதுக்காக தான், இப்படி ஒரு revival fellowship சந்தோஷத்துக்குள்ள பங்கு கொள்றதுக்காக தான், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நாம பங்கு பெறுகிறவர்களாக இருப்பதுக்காக தான், அந்த ஐக்கியத்துக்குள்ள நாம வாழ்வதற்காக தான் அந்த இணங்கி இந்த fellowshipல நம்ம ஆண்டவர் பண்ணிக்கிறாரு அழைச்சிருக்கிறாரு. நம்முடைய எஜமானாகிய தேவன் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியா அந்த வருகையை ஏற்றுக்கொள்ள போறோமா இல்ல நம்ம நலனுக்கு போக போறோம் அப்படின்ற அந்த வருத்தத்தோட நாம இருக்க போறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒருவேளை கடவுள் கர்த்தருக்குள்ள நாம் வாழ்வோமா, நீங்கள் வாழ்வீர்களா, நிச்சயமாக அவருடைய வருகை நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஜாய்ஃபுல்னஸ் கொடுக்கும். அவருடைய முதல் வருகை கூட அந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துச்சு, ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குச்சு, அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை உண்டாச்சு. அவருடைய 2வது வருகை கூட ஒரு சிலருக்கு அது வந்து மகிழ்ச்சியா ஒரு ஜாய்ஃபுல்னஸா இருக்கும், ஒரு சிலருக்கு அது எப்படி இருக்கும், எப்படி இருக்காங்க வருத்தமா கூட இருக்கும் இல்லைங்களா, கடவுளை தேடாத முழக்கம், கடவுளை விட்டு விலகி இருக்கிறப்ப நான் எப்படி இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கும். ஒருவர் கைவிடப்பட்டவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள அவரோட ஃபெலோஷிப்ல அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிற நமக்கு அது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு வருகையாக அவருடைய வருகை இருக்கும். அந்த ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட நாம் பிரவேசிப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆயுதப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமம் கடைசி நாட்கள்ல எழுப்பாங்க சனங்க பாத்தீங்களா, டாக்டருடைய மரணம் பயங்கரமான ஒரு நியூஸ் கேட்க கூட முடியல. அந்த டாக்டருடைய மரணம் பாத்தீங்கன்னா கொடூரமான ஒரு மரணமா ஒரு கொலையா இருந்திருக்கு. கல்கத்தாவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெண்கள் தனியா தனியா இருக்க முடியல, தனியா நடமாட முடியல, புதிய காலங்கள் வரும் சொல்லி இங்கே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனம். இணங்காதவர்களாயும்
அவதூறு செய்கிறவர்கள் ஆகும், இச்சையடக்கம் இல்லாதவர்கள் ஆகும், கொடுமை உள்ளவர்கள் ஆகும், நல்லோரை பகைக்கிறவர்கள் ஆகும், துரோகிகள் ஆகும், துணிகரம் உள்ளவர்கள் ஆகும், இருமாப்பு உள்ளவர்கள் ஆகும், தெய்வ பிரியராயிராமல் சுகபோக பிரியராகும், தெய்வ பக்தியின் வேஷத்தை தவித்து அதன் பலனின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பயங்கரமா சொல்லப்பட்ட வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இச்சை அடக்கம் அவங்களுக்கு இருக்காது. கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வர இந்த சூழல்ல இது அந்த காலங்கள்லாம் நம்ம இருக்கோம். மனிதர்கள் பயங்கரமா துணிகரமா இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க, ஸ்வா அன்பு இல்லாதவர்களா இருப்பாங்க, சுகமோக பெரியரா இருப்பாங்க, பற்பல இச்சைகள் அவர்களுக்குள்ள இருக்கும். இந்த நாட்கள்ல தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே நமக்கு கொடுத்த தாகங்களை நாம் எப்படி தேவனுக்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கிறான். இந்த ஒரு ரிவைவல் ஃபெலோஷிப் இன்றைக்கே நமக்கு வந்து ஒரு எழுப்புதல் நமக்கு உண்டாக்க வேண்டும். நம்முடைய தேசத்துல, நம்முடைய நாட்டுல இந்த இடத்துல இப்படி ஒரு கூட்டம் வச்சிருக்கிறது. இந்த இடத்துல இப்பொழுது இன்று இங்கேயே நமக்கு என்ன ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். கத்துக்கிட்டு நாம் எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்துல அழகா வேற யாரும் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை, வேற எந்த இடத்திலும் போதிக்காத வார்த்தைகளை இந்த பரிசுத்த வேத பக்கத்திலே நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க, அவங்க துரோகிகளா இருப்பாங்க, துணிகரமுள்ளவர்களா இருப்பாங்க, ஸ்வாவம் அன்பு இல்லாதவர்களா இருப்பாங்க, சுகபோகம் பெரியரா இருப்பாங்க, பெற்றார் கீழ்படியாதவர்களா இருப்பாங்க, அவங்க பணம் பெரியரா இருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா இப்பேற்பட்ட மோசமான சூழல் இந்த உலகத்துல அவருடைய வருகை நாட்களில கடைசி நாட்களில இப்பேற்பட்ட கொடிய காலங்கள் வரும் சொல்லி ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும், அது 17 மொழிகள்ல அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து 23 மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. கார்ல் மார்க்ஸ் தத்துவங்கள் வந்து 12 மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு அந்த புத்தகத்தை காற்றும் கதைகள் அந்த புத்தகத்தை 267 லாங்குவேஜ்ல அதை வந்து மொழிபெயர்க்கிறாங்க. லெனின் புரட்சி 216 மொழிகள்ல போய் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா என் கையிலையும் உங்களோட கைகளையும் என் கைகளில் இருக்கின்ற இந்த பரிசுத்த வேதம் மட்டுமே 2000 அது அச்சிடப்பட்டு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை பாக்கியவான்கள் நீங்கள் நானும், எத்தனை பாக்கியவர்களாக நீங்கள் நான் இருக்கிறோம். 2000 லாங்குவேஜஸ் நமக்கு பைபிள் இருக்குதான். இந்த உலகத்துல அதுல எழுதியிருக்கிறவர்களின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா சொல்றாரு. இந்த ஜாமத்திரமான புத்தகம் வாயிட்டு கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது, நம்ம ஆலயத்துல செய்யற ஊழியமோ, வீட்டுல செய்யற ஊழியமோ, வெளியே செய்யற ஊழியமோ, ஹாஸ்பிட்டல்ல செய்யற ஊழியமோ, ஆபீஸ்ல செய்யற ஊழியமோ, கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் அந்த மகிழ்ச்சிக்குள்ள அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக தான் ஒரு வழியா இன்றைக்கு இந்த ரிவைவல் ஃபெலோஷிப்ல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் இடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை குடியிருக்கிறதை அவரை போல ஒரு நல்லதுவன் ஒருவரும் இல்லை. இந்த பரிசுத்தமான வேதத்தை நம் கையில் எழுதி கொடுத்திருக்கிறார் என்றார். எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நாம் பிரியமானவர்கள். இப்படி அழகா இந்த உலகத்துல எந்த ஒரு ஊர் பேர் இருந்துச்சா, அந்த ஊர் இப்ப கூட இருக்கு. ஒரு செங்கடம் பேர் இருந்துச்சு, இப்ப கூட செங்கடம் இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் அட்டவணம் எழுதி உங்களுக்கு எந்த வச்சிருக்காருப்பா. உயிர் உள்ளவரை அவரை நாம் போட்டி புகழ்ந்து பாடி அவரை ஆதரித்து
கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் தூங்கி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தான் சொன்னான். ஒரு ஆடு மேய்கிற ஒரு மனிதனாக இருந்த பொழுது கூட ஆண்டவரை எப்பொழுதும் உயர்த்தி பாடினதுனாலே அங்கே தாவிதை ஆண்டவர் உயர்த்தி ராஜவாக்கி அழுது பார்த்தார். உங்களையும் என்னையும் கூட அந்த எஜமானருடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியோடு அவர் வரக்கூடிய அந்த வருகைக்கு ஆயத்தப்பட்டதாக அந்த ராஜ்யத்திற்கு நானும் உரியவன் உரியவன் என்ற சந்தோஷத்தோடு நாம் எழுந்திருந்து ஆனந்தை பாடி ஆராதித்து அப்படி நாமத்தினை மகிமைப்படுத்துவோம். பிரவேசித்தவர்களாக கடந்து செல்ல உதவி செய்கிறார்கள்.